Hi all, welcome back to my channel Sai Aarthi's Vlog. இன்னைக்கு நம்ம எல்லாத்தோட கிச்சனுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் கிளாஸ் பாட்டில்ஸில் ப்ராடக்ட் வாங்குவோம், ஆனால் அது தீர்ந்ததுக்கப்புறம் ரீயூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு யோசிப்போம். ஆனால் வந்து வாஷ் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்க்ரப் வச்சு தேய்க்கிறப்ப இந்த மாதிரி தான் ஆயிரும். இது ஸ்டிக்கர்ஸ் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி அந்த கம்மெல்லாம் எடுக்கணும்னா நான் சொல்கிற டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், 100% இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுக்கோங்க, நல்லா பாட்டில் வந்து மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிடுங்க. நல்லா சூடாக இருக்கணும் சுடுதண்ணி. இது வந்து ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்கங்க. ஒரு சின்ன கத்தி வச்சு லைட்டாக அப்படி எடுத்திங்கனாவே அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்துடும். ஆனால் வந்து கம்மு மட்டும் அப்படியே தாங்க இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பாட்டில் நான் க்ளீன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணல. இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், தண்ணி நல்லா சூடாக இருக்குது. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம எடுத்து ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன கத்தி வச்சு நம்ம பேப்பரில் வச்சு இது பண்ணாவே வந்து பாருங்கள் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்துடும். லைட்டாக வச்சு தேய்ங்க, அப்போ தான் வந்து ஸ்க்ராட்ச் விழுகாது பாட்டில்ஸில். நம்ம சுடுதண்ணியில் போடுறப்ப கேப்பை கழட்டிட்டு தாங்க போடணும், ஏன்னா வந்து லோ குவாலிட்டி பாட்டில்ஸாக இருந்தால் உடஞ்சிரும். இப்போ இந்த பாட்டில் பாருங்கள், நான் ஹாஃப் அன் ஹவர் போட்டுட்டு தான் எடுத்திருக்கேன், ஆனால் 10 மினிட்ஸ் போதும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம ஸ்டிக்கர்ஸ் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், உள்ளே இருக்கிற கம் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம டிஷ்வாஷர் ஜெல் வச்சு ஸ்க்ரப்பு வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கனாவே அந்த இதெல்லாம் வந்துடுங்க கம்மு. பாருங்கள், கம் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாட்டில். கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்கள் கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சூப்பரான டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னுடைய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.